கால அவகாசம் இருக்கு. இப்பொழுது ஏற்பட்டுள்ள நடவடிக்கை, இதுக்கு முன்னாடி கோவா எம்பி விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதுக்கு பிறகு நீதிமன்றத்தை கலையிட்டு என்பது தெரியும். ஒட்டுமொத்தமாக நான் சொல்லுவது வந்து, நாலு நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற இப்பொழுது வரை வந்து ஒரு நாடாளுமன்றத்தை வந்து ஆளுங்கட்சியே நடத்த விடாமல் நடத்தி கொண்டிருக்கிற, தடுத்து கொண்டிருக்கிற கொடுமை எங்கே, அதானி விஷயத்தை மீண்டும் மீண்டும் இவர்கள் கவனப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் தான் வேலையை முழுக்க அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். காங்கிரசுக்கு இதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கலாம்? இல்ல, இது காங்கிரசின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் சாசன உரிமையின் மீதான தாக்குதல், எதிர்கட்சிகளின் மீதான தாக்குதல், இந்த அரசுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் குரல் வலையெல்லாம் எப்படி நெருக்கப்படும் என்பதற்கு அப்பட்டமான ஒரு உதாரணத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இது இந்த தகுதி நீக்கம் அப்படின்றது செல்லுமா, அதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, அதுதான், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை ஏன் வந்து எதிர்கட்சிகள் மீது மட்டும் பாய்கிறது, எதிர்கட்சிகளினுடைய ஒன்றுவிடாத குரலின் மீது இந்த சட்டங்கள் ஏன் தொடர்ச்சியாக ஏவப்படுகிறது, ஏன் நீதிமன்றம், சிபிஐ, அமலாக்கத்துறை என்ற அரசின் அத்தனை நிறுவனங்களும், அதை ஆளுநர் உள்ளிட்ட அனைவரும் வந்து எதிர்கட்சிகள் ஆளுகிற இடங்களில் அல்லது எதிர்கட்சியின் மீது மட்டுமே இவ்வளவு வேகமாக விரைவாக வஞ்சகத்தோடு செயல்படுவதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் தான் பேசப்பட வேண்டும். இதனுடைய ஒவ்வொரு அம்சத்துக்கும் பின்னால் இதுதான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.